உக்ரைனின் வினிட்சியா பகுதியில் உள்ள விமான நிலையத்தை ரஷ்ய படைகள் தரைமட்டமாக்கியுள்ளன. உக்ரைனிலிருந்து 15 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே திங்கட்கிழமை 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டிற்குள் புகுந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. கெர்சன் நகரை கைப்பற்றிய ரஷ்ய ராணுவம் பல்வேறு நகரங்களிலும் முன்னேறி வருகிறது. இதுவரை 2 சுற்று அமைதி பேச்சு நடைபெற்றுள்ள நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல் 11வது நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் நீடித்தது. கீவ் பிராந்தியத்திற்குள் தங்களது படைகள் முன்னேறி வருவது குறித்த வீடியோவை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கீவ் அருகே ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 வீடுகள் சேதமடைந்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. கெர்சன் பிராந்தியத்தில் ராணுவ தளத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களை யுக்ரைன் வீரர்கள் விட்டுச் சென்றதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஸ்டாரோ கோஸ்டியான் தினிவ் பகுதியில் ராணுவ விமான தளம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. அதேநேரம் ரஷ்யாவின் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ள யுக்ரைன் ராணுவம் இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ளது. பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த யுக்ரைன் ராணுவ துணை மருத்துவ பணியாளரான வலன்டினா புசிச் ரஷ்யாவின் தாக்குதலில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. தலைநகர் கீவில் ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் பணியில் யுக்ரைன் மக்களும் ராணுவ வீரர்களும் தயாராகி வருகின்றனர். வீதிகளில் தடுப்புகளை அமைத்துள்ளனர். ஏராளமானோர் ராணுவத்தில் தன்னார்வலர்களாக இணைந்து வருகின்றனர். முன்னதாக தொலைக்காட்சியில் உரையாற்றிய அதிபர் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் மக்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்று தெரிவித்தார். Наші люди, наші українці не відступають, не здаються, не зупиняють свого спротиву. Вони кричать окупантам: «Йди додому, як російський корабель». Відтісняють їх з нашої території, перекривають їм дороги. இதனிடையே போலந்து பகுதியில் அகதிகள் முகாமை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து எல்லை அருகே யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் டிம்ட்ரோ குலேபாவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இஸ்ரேல் பிரதமர் பென்னட் சந்தித்து பேசினார். மேலும் யுக்ரைன் அதிபருடன் தொலைபேசியில் 3 முறை பேசியுள்ளார். இந்த சூழலில் யுக்ரைன் ரஷ்யா இடையே திங்கட்கிழமை 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் பேசிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி யுக்ரைனின் பாதுகாப்பு, நிதி ஆதரவு மற்றும் ரஷ்யா மீதான தடை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். உக்ரைன் வான்பரப்பை பாதுகாக்க ஜெட் விமானங்களை வழங்குமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்கத்திய நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உக்ரைன் வான்பரப்பில் விமானங்கள் பறக்க தடை விதிக்குமாறு அவர் விடுத்த கோரிக்கையை நேட்டோ அமைப்பு நிராகரித்தது. இந்நிலையில் தங்களது நாட்டின் வான்பரப்பை பாதுகாக்க ஜெட் விமானங்களையாவது வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய மக்களுக்கு ரஷ்ய மொழியிலேயே பேசி வீடியோ வெளியிட்டுள்ள ஜெலன்ஸ்கி ரஷ்யர்கள் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது உக்ரைனின் அமைதிக்கான போராட்டம் மட்டுமல்ல, உங்கள் நாட்டுக்கான போராட்டமும் கூட என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். நிர்வாகத்தில் நடைபெறும் சிறு தவறுகளை கூட கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவச்சிலையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், உள்ளாட்சித் தேர்தலில் இதுவரை கழகம் கண்டிராத வெற்றி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்களோடு மக்களாக பணியாற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள், அமைச்சர்கள் கருணாநிதி சிலை முன்பாக உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், சிறு தவறுகளை கூட கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். எங்காவது ஒரு சிறு தவறு நடந்தாலும் அதை நான் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்பேன். கண்காணித்துக் கொண்டிருப்பேன் என்பது மட்டுமல்ல, உரிய நடவடிக்கையும் உடனடியாக எடுப்பேன் என்பதை நான் இங்கே உறுதியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மிரட்டுவதற்காக அல்ல, அச்சுறுத்துவதற்காக அல்ல,
மக்கள் நம்மை நம்பி நம்மிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்களே, அவர்கள் நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்காகத்தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பால சீரமைப்பு பணியால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலாற்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள பாலத்தில் கடந்த ஒரு மாத காலமாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் கனரக வாகனங்கள் புக்கத்துறை பழைய சீவரம் மெய்யூர் வழியாக சென்று செங்கல்பட்டை அடையும் வகையில் திருப்பிவிடப்படுகின்றன. இந்நிலையில் வார இறுதியை ஒட்டி வெளியூர் சென்ற ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் மாமண்டூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து அனைத்து வாகனங்களும் கனரக வாகனங்கள் செல்லும் புக்கத்துறை சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பணத்தை பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சாமியார்கள் இருவர் நடுரோட்டில் சண்டையிட்டுக் கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் பேருந்து நிலையம் அருகே இன்று காலை சாமியார்கள் இருவர் வாக்குவாதம் செய்தபடி தகராறில் ஈடுபட்டனர். அவர்களை விலக்கிவிட பொதுமக்கள் முயன்றனர். ஒரு கட்டத்தில் இரண்டு சாமியார்களும் தலைமுடி மற்றும் தாடியை விடாமல் பிடித்தபடி மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் ஒருவர் திருச்சி மாவட்டம் திருவானை காவலைச் சேர்ந்த ரமேஷ் என்பதும் மற்றொருவர் திண்டுக்கல் மாவட்டம் செல்லம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் ஆண்டிப்பட்டி பகுதியில் பல நாட்களாக பணத்தை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து வந்ததும் அதனை பிரிப்பதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் பல்வேறு குறிப்பாக பாகிஸ்தான் பெண்கள் கிரிக்கெட் அணி கேப்டனின் குழந்தையை கொஞ்சிய இந்திய வீராங்கனைகள். விவரமறியலாம் இடைவேளைக்கு பிறகு.